ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் வந்து நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்தால் தான் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ பீட்டர் மாதிரி நீங்கள் ஏதாவது வச்சு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் போட்டால் கூட கரைஞ்சிரும். இப்போ வந்து நான் ஆர்கேஜி நெய் வந்து எடுத்துருக்கிறேன். ஆர்கேஜி நெய் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பிஸ்கெட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நெய் வந்து சூப்பராக இருக்கும். பொதுவாகவே பேக்கிங்க்கு வந்து இது ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் டேஸ்ட்டுமே வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய்யையும் நான் வந்து சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கீ அண்ட் சுகரை சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். கீயை சம்டைம்ஸ் மெல் பண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். பட் இந்த கன்சிஸ்டன்சியில் போடும்போது பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் கலருமே நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் கீ அண்ட் சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 250 ml கப்பில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கை வச்சு கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா உங்களுக்கு கொழுக்கட்டையை விட அந்த சாஃப்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். கீ வந்து நம்ம பிசைய பிசைய அந்த வார்ம்னஸ்க்கு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக இலக்கம் கொடுக்கும். ஸோ வந்து பிஸ்கெட் வந்து நல்லா ஷேப்காக கொண்டு வர முடியும். நீங்கள் இதில் உள்ள வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மேலே மட்டும் நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு அவ்வளோ ஒரு டேஸ்டியான பிஸ்கெட்ஸ். குழந்தைங்களுக்கு அப்படி பிடிக்கும். நான் எங்கள் பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி இதை வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்துறதுக்கு பண்ணுவேன். இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம வேணுன்ற ஷேப்பில் வந்து உருட்டி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸஸ் பால்ஸாக உருட்டி இந்த மாதிரி தட்டிக்கிறேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக கேஷ்யூஸ் வந்து ப்ரோக்கன் கேஷ்யூஸ் வச்சுக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் செம்ம சூப்பராக செய்வாங்க. குக்கிங்கில் வந்து எங்கள் அப்பா அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அவருக்கு அவ்வளோ ரெசிபி தெரியும். பட் நமக்கு அப்போ தெரியாது இல்லை, குக்கிங் வந்து ஒரு சூப்பரான ஃபீல்டு தான், அந்த ஸ்வீட் ஸ்டால் பிஸ்னஸ்லாம் நல்ல பிஸ்னஸ் தானே. அப்போ நான் என்ன நினச்சேன்னா இந்த பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு நம்ம வேறு தொழிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பெருசாக நான் வந்து அவர்கிட்டேருந்து எதுவுமே கற்றுக்க முடியல. இப்போ ஒருவேளை உயிரோடு இருந்தார்னா நான் அவர்கிட்டேருந்து எக்கச்சக்க ரெசிபிஸ் கற்றுக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியாத ஸ்வீட்ஸே கிடையாது, அவ்வளோ ஸ்வீட் வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. எல்லா பிஸ்கெட்ஸுமே மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற டிசைன்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் குக்கி கட்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த பிஸ்கெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒன்லி திங் என்னென்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பிஸ்கெட்டை நல்லா கொடுக்கும். இப்போ பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதுக்கு தேவையான்னு கேட்டால் தேவையே இல்லை. இது இல்லாமே நம்மளால் கிறிஸ்பி அண்ட் சூப்பராக பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து அழகாக வந்து தட்டி வச்சாச்சு. இப்போ இதை வந்து 180 °C 20 min பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் கிறிஸ்பியான கீ பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இதை ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பிஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அல்டிமேட். இப்போ வந்து நம்ம கீ கேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 75 ml அளவுக்கு கீயை மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன் கீயை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோன்னா, கீ வந்து இப்படியே ஆட் பண்ணோம்னா அந்த கீயோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும், மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்குமே நான் ஆர்கேஜி நெய் தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் பேக்கிங் எல்லாத்துக்குமே வந்து ஆர்கேஜி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வீட்டில் செய்கிற கீ யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த நெய் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து 75 ml அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கீ கேக் பண்ணுறதுக்கு நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். எல்லாமே நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையாக இருக்கணும். எக் ஆட் பண்ணிக்க போகிறேன். எக்கு எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நான் வந்து 3 முட்டை சேர்த்துக்கிறேன் இதுக்கு. இது கூடவே வந்து பவுடர் பண்ண சுகரும் ஆட் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பீட் நம்பர் 2 to 3 வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா ரொட்டேஷன் கொடுத்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நமக்கு கேக் வந்து ப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வரப்போகுது. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து கேர்ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து ஆக்சுவலி நம்ம எக்கையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இது கூட என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மைதா ஆட் பண்ணிக்க போகிறேன். சுகர் அண்ட் மைதா வந்து ஈக்குவல் குவான்டிட்டி, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மைதாவை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு அகைன் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ வந்து கீ ஆட் பண்ணிக்க போறேன். கீயை நல்லா மெல்ட் பண்ணி ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்துக்க போறோம். எசன்ஸ் போட போறோம். எசன்ஸ் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்றேன். அவ்வளோதான், பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 5 இன்ச் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டின்னு. இதில் வந்து நான் பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பேட்டரை ஊற்றிடலாம். பேட்டரை ஊற்றிட்டு நல்லா டேப் டேப் பண்ணி விட்டுடுங்க. நம்ம வந்து இன்றைக்கி இந்த கேக்கை வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கர் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரீஹீட் பண்ணி வைக்க போகிறோம். அது எப்படின்றதே இப்போ காட்டுறேன். யூஸ்வலாக குக்கரில் பண்ணும்போது உப்பு போட்டு பண்ணுவாங்க. உப்பு போட்டு பண்ணோன்னா அந்த உப்பு கரைச்ச ஸ்மெல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ளைனாக தான் பண்ண போகிறோம். அதாவது உப்பு எதுவுமே போடாமல் தான் வைக்க போகிறோம். ஸோ சிம்மில் வச்சே பேக் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஓடிஜியில் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணோன்னா கரெக்டாக வெந்துடும். நீங்கள் அடிக்கடி வந்து ஓவன் டோரை ஓப்பன் பண்ணாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து நான் ப்ளைனாக பேக் பண்ணாமல் மேலே வந்து கொஞ்சம் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் போட்டு பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. மேலே வந்து ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கீயோட ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும். பேக்கிங்க்கு வந்து ஆர்கேஜி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். குக்கரில் பண்ணுறதுக்கு அடுப்பு எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. உள்ளே எதுவுமே போட தேவையில்லை. நான் வந்து உள்ளே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மூடியில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்கெட்டோட ரப்பர் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் விசிலையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோன்னா ப்ரீஹீட் ஆகும். தென் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ட்ரே உள்ளே வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து உள்ளே டின்னை வைக்க போகிறேன். பார்த்து பொறுமையாக வைங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா நல்லா பேக் ஆகிடும். 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி பேக் ஆகிருக்குன்னு செக் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம உப்பு போடாமல் பண்ணோன்னா குக்கரில் வந்து அந்த கருப்பு கலரில் மாறும்ல, அந்த சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத குக்கராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேக் செம்ம சூப்பராக வந்திருக்கு. கேக் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக வரும் அது. ஸோ இப்போ கட் பண்ணலாம். அவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது கேக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. நல்லா தெரியுதா? கேக் நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ சூப்பர் ஸ்பான்ஜியாக ஸ்ட்ரக்சராக வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. செம்ம சூப்பரான கீ கேக் வந்து வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை மிட்டாய் தான் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது கடையில் தான் வாங்க முடியும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். இதுக்கு வந்து நான் 4 முட்டை எடுத்துக்கிறேன். 4 ரூம் டெம்பரேச்சர் எக்காக இருக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான எக்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது கூட நான் வந்து 200 கிராம்ஸ் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சுகரை நல்லா பீட் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணிக்க போகிறோம். எலக்ட்ரிக் பீட்டரில் 2 or 3 ஸ்பீட் வச்சு பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு நல்லா ஒன்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். எக்கு சுகரும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அன்ஸ்வீட்டன் கோவா யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். இல்லைன்னா பாலை நீங்கள் நல்லா சுண்ட காய்ச்சினீங்கனாலும் இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 1 by 1 ஆட் பண்ணி நல்லா எல்லாமே கரையிற வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் லம்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பேக் ஆகும்போது செம்ம ஸ்மூத்தாக பேக் ஆகும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆர்கேஜி கீ ஆட் பண்ணிக்க போகிறேன். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கீ. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயை டைரெக்டாகவே ஆட் பண்ணிவிடுங்க. இதை மெல்ட் பண்ணி போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறமா ஓவனில் வந்து பேக் பண்ண போகிறோம். நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் குக்கரில் கூட பேக் பண்ணலாம். ஓவனில் பேக் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஓவனில் தான் பேக் பண்ணி எடுத்துக்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்க போகிறோம். கீ லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரேயில் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி ப்ரஷ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அது வந்து ஒட்டாமல் நல்லா பேக் ஆகும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 7 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு ஷீட் ட்ரே தான் எடுத்துருக்கிறேன்.
இதில் நல்ல கீயை வந்து ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிண்டி வச்சிருக்கிறோம்ல, ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணோம்ல, அதை வந்து இதில் போர் பண்ணிக்க போகிறோம். இதுதான் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணக்கூடிய முட்டை மிட்டாய், செம்ம சூப்பராக இருக்கும். எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை இதில் ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி டேப் டேப் பண்ணிட்டு பேக் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓடிஜியில் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மிட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆகிடும். உள்ளே வச்சிடலாம். அல்டிமேட்டு முட்டை மிட்டாய் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளாகவே பண்ணிட முடியும். இதுக்கு நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே வந்து நம்ம நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடணும். ஸோ எல்லாம் ஸ்மூத்தாக பீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து நம்ம நல்லா வந்து கிண்டிடணும் ஒரு பாத்திரத்தில் போட்டு. தென் நீங்கள் ஒரு ட்ரேயில் வந்து நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் போர் பண்ணிவிட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்தால் செம்ம டெலிசியஸாக நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் முட்டை மிட்டாய் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இன்றைக்கி நான் பண்ண எல்லா பேக்கிங் ரெசிபீஸுமே வந்து ஆர்கேஜினை யூஸ் பண்ணி தான் பண்ணேன். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சூப்பர் அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு கீன்னு சொல்லலாம். ஆர்கேஜி கீ ஸ்டோரியில் என்னோட ரெசிபிஸை உங்களோட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபி வீடியோஸ்க்கு ஆர்கேஜி கீ ஸ்டோரிஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.